என்ன யோசிக்கிறதுன்னே தெரியல. காலனையாப ஒவ்வொரு தடவை பார்த்துட்டு வரும்போதும் எனக்கு என்னவோ திகில் படம் பார்த்துட்டு வர மாதிரியே இருக்குண்ண. என்னென்ன யோசிக்கிறீங்க எனக்கும் கொஞ்சம் சொல்லுங்க. எனக்கு ஏதோ திக்கு தெரியாத காட்டுக்குள்ள நிக்கிற மாதிரி இருக்கு. எனக்கும் அப்படிதான்டா இருக்கு. ஈஸியா காலண்ணையா கிட்ட சரிங்க ஐயான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஆனா எப்படி பண்ண போறேன்னு தான் தெரியல. ஆனா பண்ணிதான் ஆகணும் ஜனா. என்ன அந்த குட்டி பிசாச இங்க கொண்டு வரதுக்கே நமக்கு நாக்கு தள்ளிடுச்சு. அப்படி இருந்தோம் நம்மளால அந்த குட்டி பிசாச இங்க வர வைக்க முடியலையே. ஏதோ நம்ம பாட்டன் முப்பாட்டன் சின்னதா பண்ண புண்ணியத்தால அந்த குட்டி பிசாசு இங்க வந்துருச்சு. பார், பாட்ட முப்பாட்டனை பத்தி பேசாத, கோவமா வருது. அவனுங்க பாட்டுக்கு பாவத்தை பண்ணிட்டு நிம்மதியா போய் சேர்ந்துட்டானுங்க. அவனுங்க பண்ண பாவத்துக்கு இப்ப நாம கிடந்து அல்லாடுறோம். அண்ணே, யாராவது தெரிஞ்சே பாவம் பண்ணுவாங்களா? அவங்க ஏதோ பண்ண போய் பாவம் வந்து சேர்ந்துருக்கோம். அதை விடுங்கண்ண, இப்ப நடக்க வேண்டியதை பார்க்கலாம். அது தெரியாம தான் நான் முழிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த குட்டிச்சாத்தானோட ரத்தம் பஞ்சமுக விளக்கு எண்ணெயில கலக்கணும். உருவ பொம்மைய அவ கையால அக்னி குண்டத்துல போட வைக்கணும். அந்த குட்டிச்சாத்தான் ஒன்னும் தெரியாத பாப்பாவா இருந்தா பரவாயில்ல, அவதான் ஊரையே முழுங்குற மலை முழுங்கியா இருக்காளே. அண்ணே, அதான் காலனையா ஐடியா கொடுத்துருக்காருல, அந்த மாதிரி செஞ்சு பாப்போமே. ஏய், அக்னி குண்டம் வச்சு நடத்துற மாதிரி ஃபங்க்ஷன் நடத்தினாதான் காலனையா சொன்ன மாதிரி செய்ய முடியும். அப்படி என்னடா வைக்கிறது? ஆமா, என்ன வைக்கிறது? கணபதி ஹோமம் பண்ணா? டேய், கண்டிப்பா சந்தேகம் வரும்டா. யாருக்கு வருதோ இல்லையோ அந்த குட்டிச்சாத்தானுக்கு கண்டிப்பா வரும். ஏன்னா கணபதி ஹோமம் திருஷ்டி கழிக்கிறதுக்காக பண்றதுடா. புதுசா கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணு வீட்டுக்கு வந்ததும் கணபதி ஹோமம் மாதிரி ஒரு ஹோமம் பண்ணா யாரா இருந்தாலும் சந்தேகம் வருமா வராதா? ஓ, நீங்க அப்படி சொல்ல வரீங்களா? புதுசா கல்யாணமான பொண்ணு வீட்டுல இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு மாசமாவது ஆனாதான் மத்த வேலையே யோசிக்க முடியும். என்ன ஃபங்க்ஷன் வைக்கிறது? ஜனா, இப்ப நீ என்ன சொன்ன? நான் ஒண்ணு சொல்லலண்ணே, சும்மா மனசுல பட்டதா உளறன. டேய், என்ன உளறன அத சொல்ற? அது புதுசா கல்யாணம் ஆன பொண்ணு வீட்டுல இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு மாசமாவது ஆனாதான் மத்த வேலையை யோசிக்க முடியும்னு சொன்ன. புதுசா கல்யாணமான பொண்ணு ஒரு மாசம் என்ன ஃபங்க்ஷன் வைக்கலாம்? டேய், புடிச்சிட்டண்டா. டேய், ஃபங்க்ஷன் நடத்துறோம். அந்த காலன் ஐயா சொன்ன மாதிரியே அந்த குட்டிச்சாத்தான செய்ய வைக்கிறோம். என்ன ஃபங்க்ஷன்? டேய், புதுசா கல்யாணமான பொண்ணுக்கு ஒரு மாசத்துக்குள்ள தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் பண்ணுவாங்கடா. அதனால துர்காவுக்கு தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் நடத்துறோம். இந்த ஃபங்க்ஷன் நடத்துறதுனால யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது. முக்கியமா அந்த குட்டிச்சாத்தானுக்கு. அந்த குட்டிச்சாத்தானும் அவ சித்திக்காக என்ன வேணாலும் செய்வான். அதுதான் நமக்கு ட்ரம்ப் கார்டு. ஃபங்க்ஷனை நடத்துறோம், காரியத்தை கச்சிதமா முடிக்கிறோம். அண்ணே, ஐடியா என்னமோ நல்லா தானே இருக்கு, ஆனா அதுல நிறைய சிக்கல் இருக்குண்ண. என்ன சிக்கல்? துர்காவுக்காக நீங்க அண்ணி அடிச்சதால அண்ணி துர்கா மேல கொலை காண்டல இருக்காங்க. இந்த நேரம் பார்த்து நீங்க துர்காவுக்கு தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் நடத்த சொன்னா அண்ணி அதுக்கு ஒத்துக்குவாங்களா? அது மட்டும்தான் சிக்கல. அது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் அசோக் கல்யாணத்தை அவனுக்கு தெரியாம பண்ணி வச்சிட்டோன்னு அவன் இன்னும் கடுப்புல இருக்கான். தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன்ல அவன் தான் துர்கா கழுத்துல தாலியே போடணும்னே. டேய், யார் என்ன சொன்னாலும் சரி, இந்த ஃபங்க்ஷன் நடந்தே தீரணும். கல்யாணத்தையே பண்ணி முடிச்ச நமக்கு இது ஒரு பெரிய விஷயமாடா. நான் அகில அவன் பாத்துக்கிறேன், நீ அசோக பாத்துக்க, அவ்வளவுதான். இப்ப இருந்த இந்த வேலையை ஆரம்பிக்கிறோம். வண்டி எடு. மனுஷன் திகில்லையே வாழணும்னா எப்படி?
ஏண்டி வாசல்ல கோலமா போடுற? அன்னைக்கு பட்ட அசிங்கத்தை மறந்துட்டல்ல. நீ கோலம் போட்டு முடி, அப்புறம் வச்சுக்கிற கச்சேரிய. துர்கா, கோலம் போடுறதுல உன்னை அடிச்சுக்க ஆளே இல்ல. அந்த அளவுக்கு அழகா கோலம் போட்டிருக்க துர்கா. என்னடி ஏமா, நான் இந்த கோலத்தை எவ்வளவு கஷ்டப்பட்டு போட்டேன்னு தெரியுமா? இப்படி அநியாயமா அழிச்சிட்டீங்க. ஆமா, பெரிய ரங்கோலி காம்படிஷன்ல கலந்துகிட்டு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்க போற, இவ்வளவு ஓவரா ஃபீல் பண்ற? நான் அன்னைக்கே சொன்னா இல்லையா, நான் போற பாதையில கண்ட கர்மத்தை பண்ணி வைக்காதேன்னு. கேக்கலனா இப்படிதான் பண்ணுவேன். அம்மா, வீட்டு வாசல்ல கோலம் போடுறது தப்பாமா? எனக்கு பிடிக்காத எதுவா இருந்தாலும் எனக்கு தப்புதான். அம்மா, கோலத்தை அழைக்கிறது தப்புமா? அப்படியா? அச்சோ, இது எனக்கு தெரியாம போச்சே. தெரிஞ்சிருந்தா இன்னும் நல்லா அழைச்சிருப்பனே. இப்பவும் ஒண்ணு கெட்டு போல, முழுசா அழைச்சிருவோம். பாத்தியா, கோலம் இப்பதான் ரொம்ப அழகா இருக்கு இல்ல? அச்சோ, கோலம் அலங்கோலமா இருந்தா வீட்டுக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க. போப்போ, சீக்கிரம் கூட்டி பெருக்கி நல்ல கோலமா போட்டு வை, இல்லனா அத்தை பார்த்தா திட்டுவாங்க. ஹே, எனக்கே அட்வைஸ் பண்றியா? பிச்சிடுவேன். வேணாமா, நான் என்ன தப்பு பண்ணேன்னு நீங்க இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க? உன்னை பார்க்க பார்க்க எனக்கு ஆத்திர ஆத்திரமா வருது. பழைய சொத்தை தின்னுட்டு பட்டிக்காட்டுல தெரிஞ்ச நீ எங்க? பட்டு மேதையில பிறந்து தூசி கூட படாம வளர்ந்த நான் எங்க? காரை தொடைக்க அழுக்கு துணியை எடுக்கிற நீ எங்க? அந்த காருக்கே சொந்தக்காரியான நான் எங்க? ஆனா இன்னைக்கு மருமகன்ற பட்டத்தோட ரெண்டு பேரும் ஒரே வீட்ல. சே, சொல்லவே நாக்கு கூசுது. அம்மா, நீங்க சொன்னதுல ஏன் தப்பு எங்கம்மா இருக்கு? ஏய், உன்கிட்ட இவ்ளோ நேரம் நின்னு பேசினதுக்கே என் உடம்ப ஃபினாயில் ஊத்தி கழுவணும். சே, தேவையில்லாம உன் கண்ணீரை வேஸ்ட் பண்ணாத. ஏன்னா இந்த மாதிரி ஆளுங்க பேசுறதுக்கெல்லாம் நீ அழுதன்னா உன் கண்ணீரே உன்னை திட்டும். உன்னை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, வினை விதைச்சவன் வினைய அறுவடை செஞ்சே ஆகணும்.
இருக்கான். நான் சொல்லல, வினை விதைச்சவன் வினைய அறுவடை பண்ணியே தீருவான். பாத்தியா, வீணா வினைய எப்படி அந்த ஆண்டவன் அறுவடை பண்ணான்னு. எப்பவுமே எதையும் கவனிக்காம போய் மத்தவங்களுக்கு சம்பவம் பண்ணுவ, ஆனா இப்போ உனக்கே இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்துருச்சு. ஐயோ பாவம், பன்னீர்ல குளிக்க வேண்டிய உடம்பு இப்போ இப்படி ஒரு அழுக்கு தண்ணியில குளிச்சிருச்சே. பட்டு மெத்தையில பிறந்து ஒரு சின்ன தூசி கூட படாம வளர்ந்த உனக்கா இப்ப இந்த நிலைமை. இந்த கடவுளுக்கு கண்ணே இல்ல போல, இருந்திருந்தா இப்படிப்பட்ட நல்லவங்களுக்கு இப்படி நடக்குமா? என்ன வீணா, ஃபினாயில் ஊத்தி கழுவினா கூட இந்த அழுக்க வாடெல்லாம் போகுமான்னு தெரியலையே. ஏன் கோவப்படுற? ஒண்ணு பண்ணு, தேங்காய் நாரை வச்சு அதை இப்படி எடுத்து உடம்பு முழுக்க நல்லா தேய்ச்சு குளி, அதுதான் இந்த நாத்தத்துக்குலாம் சரியா வரும். ஏன் நிக்கிற? பெரியம்மா பார்த்தாங்கன்னா ஏதோ பிச்சை எடுக்கிறவங்க, பிச்சை கேட்டு வீட்டுக்கே வந்துட்டாங்கன்னு உன்னை அடிச்சு பத்திர போறாங்க வீணா. சீக்கிரமா போய் குளிச்சிரு, நான் வரட்டுமா? சரி சரி. துர்கா வா போலாம். ஹே சில்வண்டு, என்னை வா அசிங்கப்படுத்திட்டு போற? உங்க ரெண்டு பேரையும் எப்படி அசிங்கப்படுத்தணும்னு எனக்கு தெரியும். டி அசிங்கப்படுத்துற, டேய் நில்ரா, உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? டேய் உன்னதான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். செவிடம் காதுல சங்கு ஊதுன மாதிரி நீ பாட்டுக்கு அமைதியா இருக்க. பதில் சொல்ல, இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? ஏன் உனக்கு தெரியாதா வீட்டுல அப்பா ஆத்தா இருக்கிறதெல்லாம் மறந்து போச்சா உனக்கு? உன் இஷ்டத்துக்கு ஆடிக்கிட்டு இருக்க. அப்பனும் ஆத்தாலும் சரியா இருந்தா நான் ஏன் ஏன் இஷ்டத்துக்கு ஆட போறேன்? விட்டு செவிழ் பேந்துரும். அடிங்கப்பா, ஏன் நிப்பாட்டிட்டீங்க? அடிங்க, கொஞ்சம் கொஞ்சமா சாகிறதுக்கு ஒரேடியா போய் சேர்ந்துடுறேன். என்னாச்சு? என்னங்க என்னாச்சுங்க? எதுக்கு இப்படி ரெண்டு பேரும் சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? உன் புள்ள பண்ண காரியத்துக்கு நின்னு நான் பேசிக்கிட்டு இருக்கேன் பாரு, என்ன சொல்லணும்? நீங்க பண்ண காரியத்துக்கு நான் இன்னும் இந்த வீட்டுல இருக்கேன் பாருங்க, என்ன சொல்லணும்? டேய் அசோக், என்னடா அப்பான் கூட பார்க்காம பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டு இருக்க? அவன் பெரிய மனுஷன் ஆயிட்டான்ல, அதனால அவன் அப்படிதான் பேசுவான். ஏங்க அவன் அப்படி என்னதாங்க சொன்னான்? தோர பேங்க்ல லோன் கேட்டு அப்ளை பண்ணிருக்காரு, அதுவும் கேவலம் 10 லட்சம் ரூபாய். ஆமா நான் கேட்டேன், அதுக்கு என்ன போ? சரிடா, எதுக்குடா இப்போ உனக்கு 10 லட்சம் ரூபாய்? எனக்குன்னு ஒரு ஆபீஸ் இருந்தா இன்னும் நிறைய கேஸ் வரும், கை நிறைய சம்பாதிச்சு சொந்த கால நிக்கணும்னு முடிவு பண்ண, அதுக்காக தான் லோனுக்கு அப்ளை பண்ண, அது தப்பா? டேய் இவ்வளவுதானா? இது நீ அப்பா கிட்டே கேட்டிருந்தா அவரே கொடுத்துருக்க போறாரு. டேய் எதுக்குடா இதுக்கெல்லாம் பேங்க்ல லோன் வாங்கணும்? இந்த குடும்பத்தோட மானத்தை வாங்கணும்ல, அதுக்கு தான் வாங்கியிருக்காரு. நான் ஒண்ணு இந்த குடும்பத்து மானத்தை வாங்கல, நீங்க எல்லாருமா சேர்ந்துதான் என் மானத்தை வாங்கிட்டீங்க. கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு வைராகியமா இருந்தவன வலுக்கட்டாயமா இழுத்து வந்து எனக்கே தெரியாம இதோ நிக்கிறாளே, இவளை ஏன் தலையில கட்டி வச்சிட்டீங்க? அப்ப போச்சு என் மானம். யாருக்கும் தெரியாம கல்யாணத்தை பண்ணிட்டேன்னு எப்ப என் சாம்பருக்கு தெரிஞ்சதோ அப்ப போச்சு என் மானம் எல்லாம்.
வேண்டாம் என்ன விட்டுடுங்க, இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு கடைசி நிமிஷம் வரைக்கும் நான் வேண்டாம் வேண்டான்னு கதறினேன். கேட்டீங்களா யாராவது? அன்னைக்கு கொஞ்சமாவது என்னை பத்தி யோசிச்சு பாத்தீங்களா? கொஞ்சமாவது இன்னைக்கு ஏன் நான் மட்டும் இந்த குடும்பத்தை பத்தி யோசிக்கணும்? ஏன் தம்பி, அசோக் கேக்குறதுல என்ன தப்பு இருக்கு? அடுத்த வேலை கஞ்சிக்கு செத்துக்கிட்டு இருந்த கண்ட கழுசடைய இவன் தலையில கட்டி வச்சு இவன் வாழ்க்கைய பாதி அழிச்சாச்சு. இப்போ இவன் தனியா ஆபீஸ் போட்டு சொந்த கால நின்னாவது நிம்மதியா இருக்கலாம்னு பாக்குறான். அதுலயாவது அவன் சந்தோஷமா இருக்கட்டுமே. விடுங்க அண்ணி, இந்த விஷயத்துல இவனுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணாதீங்க. இன்னைக்கு யாருக்கிட்டயும் சொல்லாம ஆபீஸ் போடுவான், அப்புறம் வேலை இருக்குன்னு ஆபீஸ்லயே தங்கிடுவான், அதுக்கப்புறம் அதையே சாக்கா வச்சு அங்கேயே இருக்க ஆரம்பிச்சிருவான். டே அசோக், உன்னை நம்பி துர்கா மட்டும் இல்ல இந்த குடும்பமே இருக்கு. நாங்க என்ன சொல்றோமோ அதை மட்டும் செய், அது போதும். முடியாதுப்பா, இன்னைக்கு ஆபீஸ் போடக்கூடாதுன்னு சொல்லுவீங்க, நாளைக்கு குடும்பம் நடத்துன்னு சொல்லுவீங்க, அப்புறம் வாரிசு வேணும்னு சொல்லுவீங்க, அப்புறம் குழந்தை குட்டியை பார்த்துக்கிட்டு வீட்டிலே இருக்கணும்னு சொல்லுவீங்க. அதையெல்லாம் கேட்டுட்டு நான் சும்மா இருக்கணும் அப்படிதானப்பா? அப்பா, நீங்களும் எங்க ஆரம்பிச்சு எங்க முடிப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன அடக்கம், என்ன அமைதி, என்ன பொறுமை! தாலியும் கட்டிட்டு அவ கூட வாழ மாட்டேன்னு சொல்றது நல்லா வாடா இருக்கு. துர்கா பாவம் இல்லையா? பாத்தீங்களாப்பா, பாத்தீங்களாப்பா, இப்படிதான் மெல்ல மெல்ல எல்லாரும் சொல்லுவீங்க. கடைசியில நீங்க சொன்ன மாதிரிதான் நான் வாழணும். எனக்கு என் வாழ்க்கையும் சந்தோஷமும் தான் முக்கியம். ஒண்ணு, இந்த வீட்டுல அவ இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணி நீங்களே சொல்லுங்க. நிம்மதியும் போச்சு. வீட்ல ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா இருக்க முடியலக்கா. இந்த சிறுக்கிய வெளியில அனுப்பினாதான் நிம்மதியே வரும். ஆனா அதுக்கு ஒரு வழி பார்க்க மாட்டேங்குது. கவலைப்படாத, இதே மாதிரி பிரச்சனை இன்னும் ரெண்டு நடந்தா போதும், இந்த பட்டிக்காட்டு துர்காவை மறுபடியும் சொல்லி பொறுக்க அவ ஊருக்கே அனுப்பிடுவேன். வீட்டுல அவ இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணி நீங்களே சொல்லுங்க. அப்பா,
துர்கா, கௌரி, கௌரி இப்ப புரியுதா, நான் என் கிராமத்துல பழைய மாதிரி இருந்துடலான்னு சொன்னேன்னு.